அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 9/10/2021 பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 23 சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களிடம் தன்னம்பிக்கை உறுதியும் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும். உங்களின் நேர்மையான அணுகுமுறை மூலம் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகையால் மகிழ்ச்சி நிலவும். இதனால் நீங்கள் ரொம்பவே உற்சாகத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. நீங்கள் சேமிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும். கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ரிஷபம் ராசியின் நண்பர்களே, உங்களுடைய பணிகளை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்வீங்க. இன்றைய முக்கியமான நடவடிக்கைகள் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். உங்களுடைய பணியின் தரம் பாராட்டை பெறும். உங்கள் பணிகளை நீங்கள் உறுதியுடன் ஆற்றுவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது உறவை வலுப்படுத்தவும் உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமாக இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையிலும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய நகைச்சுவை உணர்வால் சிறப்பாகவும் இருப்பீங்க. மிதுனம் ராசி நண்பர்களே, ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கலாம். உங்களுடைய பணிகளை ஆற்றுவதில் தாமதங்களும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு ஆற்றுவது ரொம்பவே சிறந்தது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று குழப்பமான மனநிலையிலும் இருப்பீங்க. இது உங்கள் துணையை வருத்தமுறவும் செய்யும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. கூடுதல் செலவுகளும் ஏற்படும். இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்காது. உங்களுடைய தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக பணம் செலவு செய்யவும் நேரிடும். தந்தையை நீங்கள் முறையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களினுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நன்றாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தன்னம்பிக்கையாக குறைந்து காணப்படும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இன்று அது உங்களுக்கு ரொம்பவே கடினமான ஒன்றாக தான் இருக்கும். இன்று பணிகளில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது. கூடுதல் பணிகளை செய்ய நேரும். பணியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் பழகும்போது உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலியால் பாதிக்கப்பட வாய்ப்புகளும் இருக்கு. உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீங்க. உங்களுடைய பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். பயணங்களும் ஏற்படலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும். உங்களுடைய துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும். பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை உங்களிடம் இருக்கும். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றலும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ரொம்பவே ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர வேண்டும். நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். தொழிலை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்படும். பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும். திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் பேசும்போது கவனம் தேவை. கோபம் கொள்வதால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பணம் மற்றும் பெரியவர்களினுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்யவும் நேரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. விரைவில் சோர்ந்து போவீங்க. இது உங்களுக்கு அதிகப்படியான வருத்தத்தை அளிக்கும். துலாம் ராசி நண்பர்களே, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
தொழிலை பொறுத்தவரை சிறந்த பலன்கள் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த அணுகுமுறை ரொம்பவே சிறந்தது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தும். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமாக இருக்காது. பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவு அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று எதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை காணலாம். தொழிலை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீங்க. பணியிடத்தில் மாறுதல்களுக்கு ஏற்ப பணி செய்ய வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் இருக்கும். நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் இன்று எடுப்பது நல்லதல்ல. பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, தொடர் முயற்சியின் மூலம் நீங்கள் அனைத்திலுமே வெற்றி காணலாம். நேர்மையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் காணலாம். தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயனும் இருக்குது. அதன் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாய்ப்பையும் நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் துணையுடன் நல்லுறவு இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை பயன்படுத்துவது ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இன்று தேக நலன் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு பயன் தரும் வகையிலான சரியான முடிவுகளை இன்று உங்களால் எடுக்க முடியும். இன்று நன்மைகள் நடைபெறும் நாளாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீங்க. சுயமுயற்சி காரணமாக நன்மையை அடைவீங்க. திருமண வாழ்க்கையை நீங்கள் உங்கள் துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் இருக்கும். மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். நிதிகளில் முதலீடு செய்வது இன்று பலனளிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் இருக்கும் மாற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களை உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்று தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய பணிகளில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். பணிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. எனவே நீங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் சற்று புரிந்து கொண்டு நீங்கள் பணியாற்றுவது ரொம்பவே நல்லது. திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் ரொம்பவே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் இன்று ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே சிறந்தது. இருமல் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் உருவாக்கும். பணியிட சூழல் இன்று சிறப்பாக இருக்காது. பணியில் ஏற்படும் தவறுகளால் கவலை கொள்வீங்க. எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்கள் துணையுடனான நல்லிணக்கம் கெடும். உங்கள் துணையுடன் நீங்கள் தெளிவாக பேச வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை இன்று சிறப்பாக இருக்காது. இன்று பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகவும் நேரிடலாம். எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.